27/10/22 இந்த நாள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நாள். பெண் சம உரிமை பேசும் நிலையில் பிசிசிஐ நீங்களே இப்படி செய்யலாமா இப்படின்னு பிசிசிஐ மேல வச்சு விமர்சனத்திற்கும், அப்படி என்னதாங்க நடந்துச்சு, ஏங்க இன்னைக்கு கிரிக்கெட் வேர்ல்டுலேயே மிகவும் முக்கியமான நாள்னு சொல்றீங்கன்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்துருக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மென்ஸ் டீம் வாங்குற சேலரி டீடைல்ஸ். நாலு கேட்டகரியில சேலரி பேக்கேஜ் இருக்கு, கிரேட் ஏ பிளஸ் ஏ பி சி இருக்கு. கிரேட் ஏ பிளஸ் பாத்தீங்கன்னா 7 கோடி, கிரேட் ஏக்கு பாத்தீங்கன்னா 5 கோடி, பிக்கு பாத்தீங்கன்னா 3 கோடி, கிரேட் சிக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி. இதுதான் பாத்தீங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட் டீம் ஆவரேஜா வாங்குற சேலரி. அப்படியே இந்த இமேஜ் பாருங்க, இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் டீம் வாங்குற சேலரி டீடைல்ஸ். கிரேட் ஏ பார்த்தீங்கன்னா 50 லட்சம், கிரேட் பி பார்த்தீங்கன்னா 30 லட்சம், கிரேட் சி பார்த்தீங்கன்னா 10 லட்சம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் டீமே ஆவரேஜாக வாங்குற சேலரி. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், இந்தியன் மென்ஸ் டீமில் கிரேட் சியில் வாங்குற பிளேயரோட சம்பளம் கூட இந்தியன் உமன்ஸ் டீமில் கிரேட் 1ல இருக்க கிரேட் ஏல இருக்க பிளேயர் வாங்குறது இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு, பல்வேறு விமர்சனத்துக்கும் ஆளாச்சு. இந்த விமர்சனத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்க விதமாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிசிசிஐயோட செக்ரட்டரி ஜெய்சா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் பே ஈக்குவாலிட்டி பாலிசி ஃபார் அவர் கான்ட்ராக்டர்னு சொல்லிட்டு பிசிசி உமன்ஸை டேக் பண்ணி கிரிக்கெட்டர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, த மேட்ச் பீஸ் ஆஃப் போத் மென் அண்ட் உமன் கிரிக்கெட்டர்ஸ் வில் பி த சேம் ஆஸ் வி மூவ் இன் டு எ நியூ எரா ஆஃப் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் கிரிக்கெட் போட்டிருக்காரு. இனிமேல் பாத்தீங்கன்னா மேட்ச் பீஸ் பாத்தீங்கன்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்கும் ஈவனா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா, ஆஸ் வி மூவ் இன்டு எ நியூ எரா ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் கிரிக்கெட் போட்டிருக்காரு. ஆணும் பெண்ணும் சமங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்லயும் இனிமேல் பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அடிப்படையில் இனிமேல் பாத்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் மேட்ச் பீஸ் பாத்தீங்கன்னா காமனா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது கிரிக்கெட்ல இது ஒரு புதிய தொடக்கம்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் சொல்லும். உமன்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இது தேவையான மற்றும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான். இதன் மூலம் இந்தியன் உமன்ஸ் டீம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேம்படும். இந்த அறிவிப்பை பார்த்து இந்தியா தவிர மற்ற நாடுகளும் பாத்தீங்கன்னா தங்களோட நாட்டுக்கு பாத்தீங்கன்னா பே ஈக்குவாலிட்டி முறையை கொண்டு வரலாம். இதன் மூலம் பாத்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட்டர் உமன்ஸ் கிரிக்கெட்டர் உருவாவாங்க. இதை செயல்படுத்தி இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கு நம்ம பாராட்டக்குரியே ஆகணும். முன்ன சொன்ன மாதிரியே உமன்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் ஒரு மைல்கல் தான். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டட் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.